சென்னையில் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பாடம் நடத்தினார். ராயபுரத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு சென்ற அமைச்சர் கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்தார். இதனையடுத்து மாணவர்களை அழைத்த அமைச்சர் H2O என்றால் தண்ணீர் என்றும், நல்லவர்களாக இருங்கள், நல்லதையே செய்யுங்கள் எனவும் கரும்பலகையில் ஆங்கிலத்தில் எழுதி பாடம் நடத்தினார். Thank you.
காண்டிபன் கனெக்ட் பண்ண சொல்லு. அவரால் என்ன பாலிசி டிசிஷன் எடுக்க முடியும்? ஆளுநர் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாது, அமைச்சரவை தான் வந்து முழு பொறுப்பு பாலிசி டிசிஷன் எடுக்கிறது. அதை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து யார்? எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எக்ஸிக்யூட்டிவ்ஸுடைய வந்து ஒரு தலைவர், இப்போ டெண்டர் வந்து ஒரு யார் பேரில் வருது? ஆளுநர் பேரில் வருது. இந்த நேம் ஆஃப் த கவர்னர் தான் வருது. ஸோ இன்றைக்கும் வந்து நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் வந்து நிர்வாகத்தினுடைய தலைவர் அவர் தான். அதனால் அவர் வந்து பொறுத்தவரையில் வந்து அவர் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு அந்த மக்கள் பணியில் வந்து இந்த திட்டம் வந்து வேகமாக நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற ஒன்று இது. எனவே அதை நான் வந்து ஆய்வு செய்கிறேன்னு போனால் அது தவறே இல்லை. அதாவது திருமதி கிருஷ்ண பெரியார் சொன்னது குறித்து தினகரன் தான் பதில் சொல்லலாம். இதை கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க? இல்லை, அவர் அரசியல் உள்நோக்கம் வேணும்னே பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய தூண்டுதலாக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை வந்து மறுத்துருக்காங்க. இல்லை, என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து அந்த கருத்துக்கு வந்து சொல்ல வேண்டியவர் வந்து தினகரன் அண்ணனுடைய, நான் வந்து அதில் வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும், அது இப்போ மடியில் காணாந்தால் வழியில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தான் அது. அளவுக்கு மீறி பணத்தை வச்சுருப்பவன் அவனும் திருடனா ஒன்று தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நேற்று சொன்னேன், இன்றைக்கும் சொல்ல, நாளைக்கு சொல்லுவேன். எதுவுமே லிமிட்டை தாண்டிச்சுன்னா எல்லாமே வந்து ஆபத்து தான். அதனால் அது அது கிருஷ்ணபிரியா இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும், திவாகரனாக இருக்கட்டும், சுதாகரனாக இருக்கட்டும், இல்லை வந்து கலியபெருமாளாக இருக்கட்டும், இல்லை ராவணனாக இருக்கட்டும், இல்லை மோகனாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், எல்லாமே வந்து வந்து சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அதனால் வந்து அவங்க வந்து ஒரு தகவலின் அடிப்படையில் வந்து ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வந்து அதில் வந்து தவறு செஞ்சால் அதுக்குரிய வந்து தண்டனை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் வந்து மாறுபட்ட கருத்து. போயிடும்